ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனில் தவா சிக்கன் தான் பண்ண போகிறோம். இதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஹோட்டலில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்மளும் ஹெல்த்தியாக வீட்லேயே இது மாதிரி செய்யலாம். இப்போது இந்த தவா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தவா சிக்கன் செய்கிறதுக்கு போன்லெஸ் பீஸை விட போன் இருக்க பீஸ் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க. அது கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். இது வந்து கால் கிலோ சிக்கனுக்கு. பிளைன் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். இது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அதனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். எல்லா பீஸ்லேயும் நல்லா அந்த போனுக்கு உள்ளே எல்லாமே நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதுவே போன்லெஸ் பீஸ் போட்டோம்னா அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மசாலாலாம் இறங்காது. அதனால தான் போன் இருக்க பீஸாக போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த சந்தில் எல்லாமே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுருவோம். பாருங்கள், 1/2 ஹவர் ஊறி இருக்கு. இப்போது 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்க தயிர், 1/2 கொஞ்சமாக மல்லி புதினா இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் மிக்ஸ் பண்ணிடுவோம். முன்ன ஃபஸ்ட்டு மேரினேஷன் வந்து 1/2 ஹவர் ஊறிச்சு, இப்போ இது வந்து 15 நிமிஷம் ஊறணும். இப்போ திரும்பவும் நம்ம மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்பவும் ஆயில் தேவைப்படாது. ஸோ இது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்துட்டு ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும், ரொம்பவே ஆயில் குடிக்காது. பாருங்கள், ஆயில் சூடாயிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்துட்டு பேனில் ஃபுல்லாக வச்சுடுவோம்.
இது குக்கிங் டைம் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆகும். உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்க்கலை, இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதே ஆயில்லையே தான் அது வேக போகுது. அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், எல்லா பீஸுமே நான் இப்போ வச்சிட்டேன். உடனே நம்ம வந்து இப்போ கிளறி விடக்கூடாது, போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஓப்பனில் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம தண்ணி எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. பாருங்கள், அதை சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம இடையில மட்டும் எடுத்து எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம எடுத்து கிளறி மட்டும் விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிருக்கு, இப்போ திரும்பவும் எடுத்து கிளறி விட்டுடுறேன். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் வந்து 80% குக் ஆகிடுச்சு. இன்னும் ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்த மாதிரியே ட்ரை ஆகிருக்கு. இந்த தவா சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தவா சிக்கன். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.